दीपिका अरविंद क्या प्रच्न मूक नोकाद फोन वे கோவில்ல அவங்க டார்ச்சர் பண்ணாங்க இப்ப தீபிகா போன்ல டார்ச்சர் பண்றாளா நல்ல குடும்பமடி இது உனக்கு தலையில போயிடுச்சு இப்ப எனக்கு தலையில வந்துருச்சு நான் காப்பி குடிக்கணும் போடி கவிதா உன் தலையெடுத்து கையில हेलो அடைச்சு வச்சிருக்கங்களா இங்க நீ கூட நான் பேசி இரு பாக்கு பொறுமையா இரு அத்த உங்க எந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க இது மப்பள இது எந்த இடத்துல தெரியல ட்ரெயின் சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு மப்பள ட்ரெயின் சத்தம் மட்டும் வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் வேற ஏதாவது அடையாளம் இருக்கான்னு பாருங்க இங்க ஒரே கெமிக்கல் பாடு அடிச்சுக்கிட்டே இருக்கு योजना लक्ष्मी अरे
ना संदेह पड़ते सही है पूछे अमा ये तो अड़ियाल सुनेंगे हाँ आउ निरक्षर अड़तले विड़ाम में ट्रेन से तंग कटी टेर का अपरो केमिकल्स में लड़ी कितने चुराना दी इंगेन पुरी ले सरी अमा उन्हें को फोन करना नहीं सोच रही मैंने अम्म ये अन्य नंबर लेने पाना नहीं कुछ पाते सोच रही हूँ आ और इनसे लाइन लग आ कुर्सी की रिंगला आ सुनेंगे डबल टू थ्री फोर फाइव सिक्स ओके ना ये तो कंडीप्टर स्टूमल को पढ़ रहा है सरिंगे आ ये ना चकिला ना सुनेंगे अंदर शंभू के वाली दा लक्ष्मी माव करती बिचर काने हाँ यू ये पहले पढ़ रहे अब उन्हें तो तेरी है ना लक्ष्मी माव फोन पनेर काम है अब उन्हें एक रेड पे ले ट्रेन से तुम देख दां ये तो केमिकल्स में लला भर दां बढ़िया केमिकल्स में ले रेलवे स्टेशन ना अंगे बीसीएमएल फोन नंबर ले मैंने पेशर काने लैंडलाइन नंबर का अपो 197 को फोन पनेर इन द नंबर का एड्रेस कहते लामे आ ओके हेलो नंबर सुनिए हाँ डबल टू सर डबल टू थ्री फोर फाइव सिक्स टू एट इन द नंबर ये भी एरियन सुन मुड़ी माँ लाइन लगे पुण्य माँ मैं देखती हूँ मैडम सुनिए सर इन द नंबर क्रोमपेट एरिया मैडम क्रोमपेट हुआ सर अंदर एड्रेस उनको जो सुन रही हूँ माँ नोट पनी गया मैडम नंबर 24 लक्ष्मी नगर क्रोमपेट ओके थैंक यू सो मच सर थैंक यू क्रोमपेट या अंदर तो केमिकल्स मिल रहा हूँ मामा शीघ्र में ऑटो वरुंगा बांग हेलो अरे क्या जवा हाँ आमा हाँ सही ना उड़ने वाला ना उड़ने वाला हाँ சொன்ன இடம் இதுதான் இங்க தான் லட்சுமி அம்மா எங்க இருக்கு ஆமா இது கெமிக்கல் ஸ்மெல் கூட வருது வாங்க பார்க்கலாம் சரி வாங்க வாங்க Come on.
கையெழுத்துக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல அப்படிலாம் சொல்லதில்லை திலகா. இந்த கையெழுத்து வாங்குறதுக்காக உங்க குடும்பத்துல நான் இத்தனை நாள் பழகல. உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இருக்க, அதனாலதான். ஆமாங்க, அக்கிலா என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா இந்த ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யணும்னு. யார் என்ன பண்ணாலும் உன் குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் அவ்வளவு சீக்கிரம் போகாதுமா. ஏமா இப்படி சொல்றீங்க? உங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும், அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. திலகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழைய திலகாவே மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லைங்களா? இதுதான் திலகவதி அக்கா கிட்ட இருக்கிற பிரச்சனையே. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவளுக்கு இருந்த நம்பிக்கை விடாமியாச்சு. எல்லாத்தையும் தான் அவன் புருஷன் எடுத்துக்கிட்டானேம்மா. என்னைக்கு அவ புருஷன் வீட்டுக்கு போனாலும் அப்பவே அவ அம்மா இதுக்கு இப்ப என் கதையை பத்தி பேசிக்கிட்டோம். அதில் கையில முதல்ல பத்திரத்தை கொடு. எங்களை பத்தி கவலைப்படாத, உடனே என் புருஷனை காப்பாற்றுறதுக்கு ஏற்படுத்தியா. திலகா, நான் உங்களை விட்டு போறேன்னு நினைக்கவில்லை. என்னைக்கு இருந்தாலும் நானும் இந்த வீட்டுல இருத்திதான். உன் மனசு யாருக்கும் வராதுமா. இல்லைன்னா இவ்வளவு உள்ளத்தையும் வலியையும் தாங்கிட்டு இருப்பியாமா. மனசுல வச்சுக்காச்சே. அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன் சார். நிக்கலா போலாமா? அவரை விட நான் அதிகமா சம்பளம் வாங்கணுங்கிறதுக்காக தான் அவரு என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்டவருக்கு நான் தான் அவர் உயிரை காப்பாத்திருக்கேன்னு தெரிஞ்சா அவர் ஏத்துக்க மாட்டாரு. இல்ல கிளா, பக்குவமா உங்ககிட்ட சொன்னா. வேண்டாம் சூர்யா, உங்க எல்லாரையும் விட எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் உயிர் என்னால காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா அவர் அந்த உயிரை வேண்டான்னு சொல்லிடுவாரு. தற்கொலை பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்க. ஏன்னா அவருக்கு என்ன அவ்வளவு கோபம்.
பிடிக்கல. என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது.